நல்லா இருக்கு. என்னென்ன மண்ணு மிக்ஸ் பண்ணுறீங்க? செவல், கரம்ப, மணல், மொத்தம் மூணு தான். வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து சின்னமனூருக்கு பக்கத்தில், சின்னமனூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு செங்க சூளைக்கு நம்ம வந்திருக்கிறோம். செங்க காலவாசலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து கல் எப்படி தயாரிக்கிறாங்க, அது என்னென்ன மண் அது சேர்க்குறாங்க, அதனுடைய வேக்காடுகள் எப்படி இருக்குது, அது எங்கே வரைக்கும் ஏற்றுமதி பண்ணுறாங்கங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் சப்ளை பண்ணுறீங்க? இங்கேருந்து 10-20 கிலோமீட்டர் வரைக்கும். எதில் கொடுக்குறீங்க? டிராக்டர். எத்தனை கல் வரை ஏற்றலாம்? 2000 கல். கல்லோட சைஸு 3 இன்ச். 3 இன்ச் சுத்தமாக இருக்கும். சுத்தமாக இருக்கும். இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறது என்னென்ன மண்ணு மிக்ஸ் பண்ணுறீங்க? செவல், கரம்ப, மணல், மொத்தம் மூணு தான். இது எத்தனை நாள் பாடம் பண்ணுவீங்க? இது அவரவர் இதை பொறுத்து இருக்கு. இப்போ பாடம் பண்ணுறது ஒரு ஆள் 1 மாதத்தில் பண்ணலாம், 1 மாதம் 2 மாதத்தில் பண்ணலாம், இல்லை 20 நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம். அவரை இதை பொறுத்து, அவங்களோட இதை எவ்வளோ நமக்கு தேவைப்படுறதோ அதை பொறுத்து, அதை பொறுத்து இருக்கு. இப்போ சூளையில் ஒரு நாள் ஏற்றுனீங்க அப்படின்னா எத்தனை நாள் கழிச்சு பிரிக்கலாம்? சூளையில் ஒரு வேக்காடு 8 நாள் ஆகும். 8 நாள் கழிச்சு தான் பிரிக்க கஷ்டம். மூட்டி விட்டீங்கன்னா அது 8 நாளைக்கு எரிப்பு வந்து 3 நாள் தெரியும். அடுத்த ஒரு 4 நாள் வந்து நம்மளுக்கு சூடு ஆடுறதுக்கு, சூடு ஆடுறதுக்கு, சூடு ஆடுறது கள்ள பிரிக்க முடியல, கள்ள பிரிக்க முடியாது. அப்படின்னுக்குள்ள ஒரு வார கணக்கு மொத்தத்தில் எரிச்சு எல்லாம் எரிச்சு கூட ஒரு வார கணக்கு. எத்தனை கல்லு ஏற்றுவீங்க? 50 கல்ல ஏற்றுவோம். இல்லை பெரிய ஆளு 1 லட்சம் கல், 1.5 லட்சம் கல் இப்படின்னு ஏற்றுவாங்க. சூழலில் ஏற்றுறது வந்து 50,000 நாங்கள் ஒரு 50,000 கல் ஏற்றுவோம். இப்போ இந்த கல் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். இந்த கல் வந்து நம்ம ஏரியா பக்கம்லாம் வருது. அது ஒரு என்ன செய்யும், பிசிறு பிசிறா இருக்கும். பிசிறு பிசிறா அப்படி சைடில் வர பிசிறு பிசிறா இருக்கும். அதுக்கு வந்து அவங்களுக்கு டைம் இல்லையா? இல்லை, அவங்க வந்து இவங்க என்ன கணக்குன்னா அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் விட்டுருப்பாங்க. சரி, அங்கிட்டு ஃபுல்லாக என்ன செய்வோம், இது மொத்தமாக நீங்கள் அறுத்து இதை பிறகு எடுத்து வச்சிருந்து கணக்கு விட்டுருப்பாங்க. நாங்கள் இங்கே நம்ம ஏரியா போகிற அப்படி கிடையாது. அவரவரை அறுத்துக்கிற வேண்டிய நம்ம அறுக்கிறாள் தனி, சரி, சீவி எடுத்து வைக்கிறது தனி தனியாக. நாங்கள் தனி தனியாக வேலை போட்டு பார்க்கணும். நம்ம வந்து சரியாக இருக்கும். அவங்க என்ன செய்வோம், அவங்களுக்கு திரட்டுவாங்க. கரெக்டாக அதை தூக்கி அப்படி எடுத்து வச்சிருவாங்க. அப்போ சைடில் பிசிறு இருக்கும். பிசிறு இருக்கு. அது நம்ம என்ன செய்வோம், கத்தியில் போட்டு அறுத்துருவோம். கத்தியை போட்டு அறுத்துருவோம். அந்த பிசிறு இருக்கிறது வந்து என்ன செய்யுதுன்னா, நம்ம கட்டடம் கட்டும்போது தூக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசம். நூலை தாண்டி அந்த இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இந்த பார்க்குறீங்கல்ல, இது நல்லா இருக்கு. அந்த பிசிறு வராது. அந்த பிசிறு இல்லாமல் இருக்கு. அந்த பிசிறை நாங்கள் அறுத்து எடுத்துருவோம். அறுத்து போட்டுருக்கு. சரி 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 சரி. ஏன்னா ஒரு சில என்ன சொல்றாங்கன்னா, பெட்டி கல் சைஸ் குறையும். கேட்டால் பெட்டி தேஞ்சிருச்சு. ஏன் பெட்டிலாம் தேயாது? அவ்வளோ இது எப்படி தெரியும், இந்த அலுமினியம் இது எப்படி தெரியும்? இது தேயாது, அலுமினியம் தேயும். இது தெரியும், இது தெரியும்னா இது தேயும். இது தேயுதுன்னா வந்து சைனிங் வேணால் கம்மியாக கொடுக்கலாம். இது தேயினா ஒன்றும் அந்த இதெல்லாம் கிடையாது. அவர் தேயிறதுல அங்கே அதெல்லாம் போய் அது போய் நம்ம தேய்க்க முடியுமா கையில்? சரி, ஓகே. அதை மட்டும் ஜலம் மட்டும் பார்த்துருவோம். கையும் பார்த்துட்டு அடுத்த பார்த்துட்டு போகும். அருமையா இருக்கியா கல்லு? வாங்க அறுத்து வச்சிருக்க பார்த்து பேர் கதை மட்டும் பார்த்துச்சு.